ஃப்ளைவீல். இது என்ன பேரு பறக்கிற வீல்னு? ஒரு ஃப்ளைவீல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி ஒரு இன்ஜினை வந்து ஒர்க் பண்ண வைக்குது. இது எப்படி முடியும்? ஒரு ஃப்ளைவீல் எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது, பிளஸ் ஃப்ளைவீல் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ளைவீல் ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது என்ன எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா, என்னத்தை ஸ்டோர் பண்ணுது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளா நம்ம வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருக்கு, அதுல ஒரு பெடல் இருக்கும், அப்புறம் அதுக்கு பக்கத்துல பெருசா ஒரு வீல் வச்சிருப்பாங்க, மேல தையல் மிஷின்ல ஒரு வீலோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அதுல ஒரு ஊசி இருக்கும். நம்ம பெடலை பிரஸ் பண்ணோன்னா அந்த வீல் வந்து சுத்தும், அதுல இருக்கிற ஊசி வந்து மேலையும் கீழே வந்து ஒரு 4-5 தடவை மேல போயிட்டு வருமா, அதே கான்செப்ட் தான் இந்த இன்ஜின்லயும். இன்ஜின்ல மொத்தம் 4 ஸ்ட்ரோக் சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட், இப்படி 4 வந்து இன்ஜின்ல வந்து இருக்கு. இன்ஜினை பத்தி தெரியும்னா இந்த வீடியோவை பாருங்க. சக்ஷன் கம்ப்ரஷன் எக்ஸாஸ்ட், இதுக்கு நடுவில் பவர், அந்த பவருக்கு மட்டும் தான் நம்ம ஃபியூவல் கொடுத்து மேல இருக்கக்கூடிய பிஸ்டனை கீழே தள்ளுறோம். பாக்கி இருக்கிற 3 மேலையும் கீழையும் போயிட்டு வர மோஷன் வந்து ஃப்ளைவீலால தான் நடக்குது. சாதாரணமா ஒரு வீல் ரவுண்டா இருக்கிறத நம்ம சுத்தி விட்டோம்னா அதை கையை எடுத்தோன்னு நின்றுமா அப்படின்னா இல்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நினைக்கும். அதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே தான் இந்த ஃப்ளைவீல்லையும் வந்து ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளைவீல் எப்படி வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃப்ளைவீல் வந்து மேல பாத்தீங்கன்னா டீத் வந்து கட் பண்ணிருப்பாங்க. இந்த டீத் எதுக்கு அப்படின்னா, நம்ம செல்ஃப் மோட்டார் இருக்கு இல்லையா வண்டியில, அந்த செல்ஃப் மோட்டார் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒண்ணு கிக்கர் அடிக்கணும் இல்லைன்னா செல்ஃப் அடிக்கணும். அந்த செல்ஃபுக்கு ஸ்டார்டர் மோட்டார் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார்டர் மோட்டாரை தான் வந்து இந்த ஒரு பினியன் மாதிரி போட்டு ஃப்ளைவீலோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளைவீல சுத்துவோம், அது கிக்கர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, செல்ஃப் அடிக்கிறதா இருந்தாலும் சரி. ஃப்ளைவீல சுத்தினதுக்கு அப்புறம் தான் அது செக்ஷன் ஆகி கம்ப்ரஷன் ஆகி அதுக்கப்புறமா பவருக்கு ஃபியூவலை கொண்டு வரும். இப்படிதான் வந்து ஃப்ளைவீல் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஒரு ஃப்ளைவீல கேஸ்ட் அயர்ன் ஆலையோ இல்ல அலுமினியம் இல்ல மைல்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து செஞ்சிருப்பாங்க. சரி, சாதாரணமா ஏதோ ஒரு வெயிட்டா இருக்கக்கூடிய ரவுண்டா இருக்க பொருள இன்ஜினோட கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளைவீல் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஒரு ஃப்ளைவீலுக்குன்னு ஒரு வெயிட், ஒரு ரேடியஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வெயிட் இந்த ரேடியஸ்ல இருந்தா இவ்வளவு ஆர்பிஎத்துல அது சுத்தும் அப்படிங்கிற மாதிரியான டிசைன் கணக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம எதையும் சாதாரணமா ஒரு டிஸ்க் சும்மா ரவுண்டா இருக்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட முடியாது. இப்ப ஒரு பிஸ்டன் இருக்கக்கூடிய இன்ஜினா இருந்தாலும் சரி, இல்ல 4 பிஸ்டன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜினா இருந்தாலும் சரி, இப்ப பிஸ்டன் மேலே கீழே இறங்குது, பவர்ல இருந்து ஒரு டார்க், அதாவது கீழே இறங்குறப்போ ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, அது ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இந்த ஃப்ளைவீல் வந்து கொடுக்கும், அதாவது பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதே மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ், ஃப்ளைவீல் வந்து அங்கேயும் அலசுது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கான்ஸ்டன்டா ஒரு வீல் வந்து சுத்தும். அதுக்காக தான் இந்த ஃப்ளைவீல், இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் ஃப்ளைவீல் வந்து வச்சிருக்காங்க. ஃப்ளைவீல் எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஃப்ளைவீல பத்தினா எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்